ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு பர்ஃபெக்டான சாரீ ப்ரீப்ளீட்டிங் அண்ட் பாக்ஸ் ஃபோல்டிங் தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தீங்க, எப்படி பர்ஃபெக்டாக வந்து பல்லு ப்ளீட் செட் பண்ணணும் அண்ட் அதே மாதிரி எப்படிலாம் அயன் பண்ணணும்ன்ட்டு வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ வந்துட்டு எப்படி பிகினர்ஸ் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து நமக்கு அளவு எப்படி செட் பண்ணி மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் எப்படிலாம் ப்ளீட் எடுக்கலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். அண்ட் அதே மாதிரி என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ் நீங்கள் ஃபாலோ பண்ணலைன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ மாஸ்டர் கிளாஸோட அப்டேட்ஸ் பற்றி உங்களுக்கு நான் ரெகுலராக போடுவேன், ஸோ தட் நீங்கள் அதில் செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இதில் ரொம்ப டீட்டெயில்டாக அண்ட் நிறைய ட்ரிக்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் எல்லாமே புதுசாக சொல்ல போகிறேன். ஸோ வாங்க வீடுக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ப்ரீப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு சாரீ எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த சாரீ வந்து ப்ரீப்ளீட் பண்ணணுமோ அந்த சாரீ நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நான் எடுத்திருக்க சாரீ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு சாஃப்ட் சில்க்குன்னு சொல்லலாம், இது வந்து ஒரு ஃபேன்சி சாரின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பட்ஜெட்டிவ் சாரீ தான், ரொம்ப ரேட் அதிகமாகவும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி சாரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஸ் நல்லாயிருக்கும், நமக்கு பார்க்கறதுக்கும் வேர் பண்ணிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். பட் என்னென்னா சென்டர் ப்ளீட்டில் உங்களுக்கு வந்துட்டு மெட்டீரியல் கொஞ்சம் ரஃபாக இருக்கும், செட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதெல்லாம் எப்படி நீங்கள் செட் பண்ணணுன்றது தான் இந்த வீடியோவில் நான் ரொம்ப டீட்டெயிலாக காட்ட போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம பல்லு ப்ளீட்ஸ் எல்லாமே செட் பண்ணணும். பல்லு ப்ளீட்ஸ் வந்து நம்ம யூஸ்வலாக செட் பண்ணுற மாதிரி இல்லாமல் இந்த தடவை ரொம்பவே புதுசான ஒரு மெத்தட் வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அதை தான் நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ என்ன அந்த மெத்தட் அப்படின்னா, ஸோ வந்துட்டு நிறைய பேர் பல்லு ப்ளீட்ஸ் வந்துட்டு அலைன்மெண்ட் பண்ண தெரிய மாட்டேன், நிறைய பேர் அதில் ரொம்ப கஷ்டப்படுறீங்க. ஸோ ரொம்ப எப்படி அலைன் பண்ணுறது தெரியலையே. ஸ்டார்டிங் நீங்கள் ஈஸியாக பின் பண்ணிடுறீங்க, பட் இருந்தாலும் அலைன் பண்ணுறது எப்படின்றது வந்து நிறைய பேருக்கு அந்த அவுட்புட் வந்து நல்லா வரமாட்டேன் இல்லையா. ஸோ அதனால் பிகினர்ஸ்க்கு தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பல்லு ப்ளீட்ஸ் நான் இப்போ எடுத்திருக்கேன். அதில் வந்து நம்ம எப்பவுமே யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், ஸோ இந்த மாதிரி தான் எடுப்போம். நார்மலாக நம்ம கையில் எடுக்கிறது தான் வழக்கம் இல்லையா. இந்த கையில் எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மோரோவர் உங்களுக்கு 7 or 8 தான் வரும். ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு நிறைய ப்ளீட்ஸும் வராது, அதே மாதிரி பர்ஃபெக்டாகவும் இருக்காது. இப்போ நான் இதை கையில் எடுத்திருக்கேன் பாருங்கள், எப்படி பின்னாடி சைடு வந்து மெஸ்ஸாக இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ பேக் சைடும் உங்களுக்கு ஈவனாக வேணும், ஃப்ரண்ட் சைடும் உங்களுக்கு வந்து சைட் கவர் ஆகிற மாதிரி ஃபிட் பண்ணணும் அப்படின்னும் போது நீங்கள் இந்த மெத்தடை ட்ரை பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக உங்களுக்கு ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியாக எடுக்கிறதுக்கு தான் நான் ஒரு நியூவான மெத்தட் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் பல்லு ப்ளீட் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, பல்லு சைடு அதாவது முந்தானை சைடு எடுத்து நீங்கள் டேபிளில் போட்டுக்கோங்க. ஸோ உங்களுக்கு பார்க்கும் போது எப்படி இருக்கணும்னா, பின்புறம் வந்துட்டு உங்கள் சைடு இருக்கணும், வெளிப்புறம் வந்துட்டு இந்த டேபிள் மேலே நீங்கள் போடணும். ஓகேவா. அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, எப்போவுமே நீங்கள் ஃபர்ஸ்ட் ப்ளீட் வந்து உங்கள் பாடிக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் ஃபஸ்ட்டு செட் பண்ணணும். ஸோ அதனால் நான் எனக்கு ஏற்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ப்ளீட்டை வந்து நான் இந்த மாதிரி ஒரு மடிப்பு மடிச்சுக்கிறேன். ஸோ மடிக்கும் போது எந்த டிசைன் முடியுது, எந்த கார்னர் முடியுது பார்த்தீங்களா, ஸோ அங்கே ஒரு லைன் வந்து க்ரியேட் ஆகிடும். நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா லைன் க்ரியேட் ஆகிடும். அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட 3 விரல் வச்சு செட் பண்ணி இந்த எக்ஸ்ட்ரா இருக்க ஃபேப்ரிக் எல்லாமே அந்த 3 விரலுக்குள்ளே இருக்க மாதிரி மடிக்கணும். இப்போ நான் எப்படி மடிக்கிறேனோ அதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக வரும். இப்போ பாருங்கள் நான் எப்படி மடிக்கிறேன்ட்டு. ஸோ இப்போ ஒரு மடிப்பு மடிச்சுட்டு அடுத்து என்னோடய 3 விரல் எடுத்து நான் திருப்பி மேலே வைக்கிறேன், திருப்பியும் நான் இதை இந்த சைடு மடிக்கிறேன். ஸோ மறுபடியும் என்னோடய கை எடுத்து மேலே வைக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் ரொட்டீனாக பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அந்த ஃபேப்ரிக் முடிகிற வரைக்கும் நீங்கள் பண்ணிங்கன்னா எக்ஸாக்டாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 10 to 11 ப்ளீட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த பேக் சைட்லலாம் பாருங்கள், மெஸ்ஸாகவே இருக்காது, எல்லா ப்ளீட்ஸுமே ஒரே சைஸில் ஈவனாக அழகாக நீட்டாக இருக்கும். ஸோ இந்த மெத்தடை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு பல்லு ப்ளீட்ஸ் கையில் எடுக்க கஷ்டமாகவும் இருக்காது, அட் த சேம் டைம் நீங்கள் நிறைய ப்ளீட்ஸும் எடுக்கலாம், ரொம்ப நீட்டாக பர்ஃபெக்டாக எடுக்க முடியும்.
இப்போ பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது, அட் த சேம் டைம் எவ்வளோ ப்ளீட்ஸ் வந்திருக்கு இப்போ நம்ம வந்து கவுண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ வந்துட்டு லைக் இப்போது வந்து கவுண்ட் பண்ணி பார்க்கும் போது வந்து 10 ப்ளீட்ஸ் கிட்ட கரெக்டாக எனக்கு வந்திருக்கு. ஸோ இதுதான் இந்த டெக்னிக் வந்துட்டு ரொம்பவே சிம்பிள், ரொம்ப பிகினராக இருக்கிறவங்க, சாரியே கட்ட தெரியாதவங்க கூட வந்துட்டு இதை ஈஸியாக ட்ரை பண்ணலாம். அட் த சேம் டைம் ரொம்பவே நீட்டாக வந்துடும் உங்களுக்கு, நான் ஷியூராக சொல்கிறேன். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வரும். இப்போ பாருங்க என்னோட ஃபர்ஸ்ட் ப்ளீட் எனக்கு ஏற்ற மாதிரி நான் செட் பண்ணிக்கிட்டேன். மற்ற ப்ளீட்ஸ் எல்லாமே ரொம்ப சின்னதாக நீட்டாக பர்ஃபெக்டாக நான் வந்து செட் பண்ண முடிஞ்சுது என்னால். ஸோ இந்த ட்ரிக் வந்துட்டு ட்ரிக்குன்னு சொல்ல முடியாது, இந்த ஒரு நியூ மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. நான் ட்ரை பண்ணதுனால தான் நான் உங்களுக்கும் நான் இந்த மெத்தடை ஷேர் பண்ணிக்கணும்ன்ட்டு ஆசைப்பட்றேன். அண்ட் வந்துட்டு இப்போ நான் பின் பண்ணிட்டேன். ஸோ அந்த கார்னரில் பின் பண்ணதுக்கு அடுத்து இப்போ நான் ப்ளீட் எடுக்க ஆரம்பிக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த இடத்துல நிறைய பேர் வந்துட்டு மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க. நிறைய பேர் வந்து எனக்கு எடுக்கவே வரமாட்டேந்து, ஏதாச்சும் ஒரு ப்ளீட் வந்துட்டு வெளியில் வந்துடுதுன்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால் இப்போ நீங்கள் கொஞ்சம் நல்லா கவனமாக கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ப்ளீட் வந்துட்டு உங்கள் பாடி சைஸ்க்கு நீங்கள் என்ன ஃபிட் பண்ணிங்களோ அதை நீங்கள் எடுத்துக்கணும். அதுக்கடுத்து இந்த 4 விரல் வச்சு இது மாதிரி செகண்ட் ப்ளீட், தேர்ட் ப்ளீட், அதுக்கடுத்து அடுத்து வர ப்ளீட் எல்லாமே நான் இந்த டெக்னிக் வச்சு தான் நீட்டாக பர்ஃபெக்டாக அரேஞ்ச் பண்ணுறேன். இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணும்போது ஈவனாக உங்களால் எடுக்க முடியும். ஸோ நீங்கள் அகெயின் அகெயின் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அரேஞ்ச் பண்ணணுன்ட்டு அவசியமே கிடையாது. ஸோ இது வந்து ஒரே அட்டெம்ப்ட்லேயே நீங்கள் கண்டிப்பாக பண்ண முடியும். ஸோ இது மாதிரி நல்லா பாருங்கள். நிறைய பேருக்கு இந்த கை வச்சு பண்ணுறதுலாம் ரொம்ப கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ அதை தான் நான் உங்களுக்கு வந்து இதில் ரொம்ப டீட்டெயில்டாக காட்டிகிட்ருக்கேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ எக்ஸஸ்டாக இருக்க மெட்டீரியலை கூட நான் இந்த பக்கமும் ரைட் ஹேண்ட் சைட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்துட்டு நான் ரொம்ப நல்லா பர்ஃபெக்டாக வந்து மூவ் பண்ணி அதை நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் எடுக்கணும். அடுத்து வந்துட்டு பின் பண்ண போகிறேன். ஸோ வந்துட்டு அது எப்படி நான் அரேஞ்ச் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ இப்போ நான் வந்துட்டு ஸ்டார்டிங் பின் வந்து கார்னரில் குத்துன மாதிரி நான் இப்போ குத்தலை. இது வந்து பார்த்தீங்கன்னா எட்ஜஸில் தான் குத்தணும் நீங்கள். ஸோ எட்ஜஸில் கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணும்போது தான் உங்களுக்கு ஃப்ரண்ட் ப்ளீட் வந்து கரெக்டாக வரும், ஓகேவா? ஸோ இதே மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா உங்கள் ஹைட்டுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அதை நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணி பின் குத்திக்கலாம். இப்போ நான் கொஞ்சமாக பின் பண்ணிட்டேன். ஸோ என்னோடய பேக் அண்ட் ஃப்ரண்ட் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்ட்டு. இப்போ வந்து நான் என்னோடய ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் எனக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அதை நான் மெஷர்மெண்ட் பண்ணி நான் வந்துட்டு பின் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ இது எப்படி உங்களுக்கு கரெக்டாக இருக்குமா இருக்காதான்றது உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஸோ அதனால் கரெக்டாக உங்கள் ஷோல்டரில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஹைட் எவ்வளோ தூரம் வருதுன்னு பாருங்கள். ஒரு சில பேர் வந்துட்டு கொஞ்சம் குண்டாக இருப்பீங்க. ஸோ அதனால் வந்து இந்த பல்லு ப்ளீட் உங்கள் ஃப்ரெண்ட்டுக்கு கரெக்டாக இருக்கா, ஃப்ரெண்ட்டில் எடுத்து வச்சுமே கரெக்டாக இருக்கான்றதும் அதில் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்துட்டு ஃப்ரண்ட் ப்ளீட். ஃப்ரண்ட் ப்ளீட் எப்படி வந்து செட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவனாக இருக்கணும். அட் த சேம் டைம் எல்லா ப்ளீட்ஸுமே வந்துட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக செட் பண்ணணும். ஒன்று பெருசாக ஒன்று சின்னதாலாம் நீங்கள் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு ஒரு நீட்னஸ் தராது. ஸோ மெயினாக இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நீட்டாக எப்படி பர்ஃபெக்டாக பண்ணணுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் அதே மாதிரி எப்படி அயர்ன் பண்ணுறது, எந்த ஹீட்டில் வச்சு அயர்ன் பண்ணுறதுன்னு நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டீம் யூஸ் பண்ணுங்கள், நார்மல் யூஸ் பண்ணுங்கள், எந்த அயன் பாக்ஸாக இருந்தாலுமே ஸோ அதோட ஹீட் லெவல் பார்த்து நீங்கள் அயன் பண்ணணும். ஒரு சில சாரீ ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அதுக்கு லைட் ஹீட்டே போதும். ஒரு சில சாரீ ரொம்ப ஹார்டாக இருக்கும், அதுக்கு ஹெவி ஹீட்டு கரெக்டாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் பார்த்து உங்கள் மெட்டீரியலுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் ஹீட் கொடுக்கணும். ரொம்பவும் அதிகமாக கொடுத்துட்டிங்கன்னா சாரீ டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து ஒரு மீடியமான ஹீட்டில் வச்சு தான் கொடுக்குறேன். ஸோ வந்துட்டு ரொம்ப ப்ரெஸ்டாக நீட்டாக அயன் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் இந்த அயன் பாக்ஸில் இந்த சில்க்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அது வந்து பிகினர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவே வந்து பிகினர்ஸ் நிறைய பேருக்கு ஹீட் பத்தாது, கண்டிப்பாக அது வந்து ஹீட் பத்தாது. ஸோ அதனால் கொஞ்சம் அதிகமாக நீங்கள் ஹீட் வச்சுக்கிறது நல்லது. அடுத்து வந்து நான் கொஞ்சம் ஃபேப்ரிக் வந்து டேபிளுக்கு ஃப்ரண்ட் சைடில் கொஞ்சமாக இழுத்து விட்டு அதையுமே கொஞ்சம் நான் அதே கைடன்ஸ் படி நான் ப்ளீட்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி அயன் பண்ணிக்கிறேன். ஸோ தட் அப்போ தான் நம்ம ஷோல்டரில் போட்ட உடனே அந்த ஒரு ஃப்ளோனஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும்.
இப்போ நான் அயன் பண்ணிட்டேன். ஸோ இது எப்படி அவுட்புட் நல்லா இருக்கா, நான் நல்லா கரெக்டாக பண்ணியிருக்கேனான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ என்னோடய ஷோல்டரில் போட்டிருக்கேன் பாருங்கள், ஃப்ரண்ட் ப்ளீட் எவ்வளோ பர்ஃபெக்டாக நீட்டாக இருக்குன்ட்டு. ஸோ இது பார்க்கும் போதே ஆசையாக இருக்குது நம்ம வேர் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இதுக்காக தான் வந்து மெயினாக ப்ரீப்ளீட்டிங்கே நம்ம பண்ணுறது. எவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த டெக்னிக் நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி பர்ஃபெக்டாக வந்து ப்ளீட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சென்டர் ப்ளீட்டை நம்ம பாடி சைஸ்க்கு எப்படி வந்து அளவெடுக்கணும், மெஷர்மெண்ட் எடுக்கணும்னு பார்க்கலாம். ஒரு ரஃபாக வந்து உங்களோட ஷோல்டரில் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் ப்ளீட்டை வந்து சுற்றி கொண்டு வந்துக்கோங்க. பின் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷோல்டர் பின் வந்து கரெக்டாக உங்கள் ஷோல்டருக்கு பிளேஸ்மெண்ட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் உங்கள் ரைட் ஹேண்ட் சைடாக வந்துட்டு ஃபேப்ரிக்கை கொண்டு வந்து ஒரு பின் பண்ணிக்கோங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னா, நம்மளோட ஹிப் சைஸ் அளவு தெரியணும் இல்லையா, அதனால் தான். ஸோ ஹிப் சைஸ் நம்ம அளவு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம சென்டர் ப்ளீட்டை ஈஸியாக நம்மளால் ப்ளீட் பண்ண முடிஞ்சிடும். அடுத்து வந்துட்டு நான் நம்மளோட சாரீ வந்து ட்ரே பண்ணுவோம் இல்லையா, அதோட ஸ்டார்டிங் ஃபேப்ரிக் அதாவது உள் சுத்த நான் கையில் எடுத்துக்கிறேன். ஸோ எப்பவும் போல் நீங்கள் எங்கேருந்து சொருகுவீங்களோ அங்கேருந்து இல்லாமல் கொஞ்சம் உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்காக தள்ளி ஹிப் கிட்ட நீங்கள் டக்கின் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் உங்களோட ஹிப் லெவல் அதாவது வேஸ்ட் சைஸ்டு வந்து பார்த்துட்டு நீங்கள் பின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஹிப் சைஸ் வந்து அளவு எடுத்துட்டோம். ஸோ ரெண்டு பின் வந்து குத்திருக்கோம் இல்லையா, அதுக்கு நடுவில் இருக்க ஃபேப்ரிக்கை தான் நம்ம வந்துட்டு சென்டர் ப்ளீட்டாக பின் பண்ண போகிறோம். ஸோ சென்டர் ப்ளீட் எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா இது உங்கள் விருப்பம் தான், நீங்கள் பெருசாகவும் எடுத்துக்கலாம் சின்னதாக எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து கொஞ்சம் சின்னதாக எடுத்துக்கிறேன். எப்பவுமே சென்டர் ப்ளீட் அதிகமாக இருந்தால் பார்க்கவும் அழகாக இருக்கும், நம்ம கட்டிக்கிறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்க்கவே ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் இருக்கும் நமக்கு. ஸோ அதனால் எனக்கு எப்பவுமே சின்ன ப்ளீட் எடுக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்துட்டு சின்ன ப்ளீட்டாகவே நான் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் பாயிண்ட் வரைக்கும் நான் எடுத்து முடிச்சிட்டேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளீட்ஸ் எல்லாமே கொஞ்சம் நான் ஸ்பிளிட் பண்ணிக்கிறேன். ஏன் ஸ்பிளிட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, நான் இன்ஸ்கர்ட் உள்ளே வந்து இந்த கொஞ்சம் பகுதியை வந்து நான் டக்கின் பண்ணும்போது எனக்கு வயிறு கொஞ்சம் பெருசாக தெரியக்கூடாதுன்றதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ கொஞ்சமாக நான் வந்துட்டு மைன்யூட்டாக கேப் இருக்க மாதிரி நான் ஸ்பிளிட் பண்ணிவிட்டு பின் செக்யூர் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ இந்த ஃபேப்ரிக்கை வந்துட்டு ரேண்டமாக நம்ம எப்போவுமே சென்டர் ப்ளீட் எடுப்போம் இல்லையா, ஸோ கையிலே பிடிச்சிக்கிட்டு எடுக்க வேணாம், அது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் ரேண்டமாக வந்து ஃபேப்ரிக்ஸ் எடுத்து நீங்கள் டேபிள் மேலே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் டேபிள் மேலே போட்டதுக்கப்புறம் எப்படி எடுக்கணுன்றதை இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து லைக் நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ண முடியும், ஆனால் எல்லா ஃபேப்ரிக்லேயும் உங்களால் அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ண முடியாது. இப்போது இந்த ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டோட்டலி டிஃப்ரெண்ட்டு. நான் கொஞ்சம் இந்த கார்னரில் வந்துட்டு கிளிப் போட்டு செக்யூர் பண்ணிக்கிறேன், ஸோ தட் எனக்கு கொஞ்சம் டைட்டாக இருக்கும், கிரிப்பாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பார்டரில் நான் ஒரு ஒரு ப்ளீட்டாக எடுக்கும் போது பாருங்கள், ஸோ அந்த ப்ளீட் நடுவில் வந்து பாருங்கள் ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப புஃப்னு இருக்குது. ஸோ அது நம்மளால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒரு சில சாரீஸ் அந்த மாதிரி தான், நம்மளால் அது வந்து ஈஸியாக டக்குன்னு ப்ளீட் எடுக்கவே முடியாது. ஸோ அந்த மாதிரி சாரீஸை தான் எப்படி இப்போ பண்ணணுன்றதை இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ எப்போவுமே வந்து இந்த பார்டரில் நீங்கள் எடுக்க ஆரம்பிச்சுருங்க, அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் சாரியும் வந்துட்டு உங்களுக்கு கைக்கு வந்து கரெக்டாக வந்துடும். ஸோ கரெக்டாக மெஷர்மெண்ட் பார்த்து இது மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா பாருங்கள், நான் அந்த பார்டரில் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மிடில் ஆஃப் தி ஃபேப்ரிக் பாருங்கள் ரொம்ப ஒரு மாதிரி குண்டா ஒரு மாதிரி புஸ்ஸுன்னு இருக்குது. ஸோ அதுதான் ப்ராப்ளமே. இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சாரீலையும் இதே மாதிரி இருக்காது. அண்ட் இது மாதிரி சாரீஸும் நிறைய பேர் வச்சுருப்பீங்க, அதனால் நீங்கள் வந்து சென்டர் ப்ளீட்டில் மொத்தம் 3 பின்ஸ் நீங்கள் செக்யூர் பண்ணிக்கோங்க. எப்படி செக்யூர் பண்ணணும் அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் ஒன்று, பார்டரில் ஒன்று, அண்ட் த சென்டர் ப்ளீட். ஸோ சென்டரில் ஒரு பின் குத்திக்கோங்க. அடுத்து வந்துட்டு ஃபுல்லாக அந்த ப்ளீட்ஸ் எல்லாமே நல்லா ப்ரெஸ்டாக அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சாரீ வியர் பண்ணும் போது யாரோட ஹெல்ப்பும் வேண்டாம், அட் த சேம் டைம் வந்து சரி பண்ணி விடுங்க அப்படின்ட்டு யாரையும் நம்ம கேட்கவும் வேணாம், நம்மளும் ரொம்ப குனிஞ்சு குனிஞ்சு கஷ்டப்படவும் வேணாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்துட்டு நல்ல ஹை ஹீட் வச்சு நான் ப்ளீட் பண்ணியிருக்கேன், ப்ளீட் பண்ணிவிட்டு அண்ட் அதே மாதிரி அயனும் பண்ணிட்டேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் ஃபோல்டிங். ஓகே, இதெல்லாம் ஓகே தான், ஆனால் பாக்ஸ் ஃபோல்டிங் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கன்ஃபியூஷனாக இருக்குது, எப்படி பண்ணுறதுனே தெரியல அப்படின்லாம் நிறைய பேர் வந்துட்டு கேட்டிருக்கீங்க. ஸோ வந்து பாக்ஸ் ஃபோல்டிங் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக நீங்கள் ஃபஸ்ட்டு சாரியை திருப்பி போடணும். திருப்பி போட்டால் மட்டும்தான் உங்களால் வந்து நீட்டாக வந்து ஃபோல்ட் பண்ண முடியும்.
சாரி திருப்பி போட்டதுக்கப்புறம் உள் சொத்தை எடுத்து நீங்கள் மடிக்கணும். உள் சொத்து வந்துட்டு நீங்கள் கொஞ்சமாக இப்படி எடுத்து நல்லா நீட்டாக நல்லா இந்த மாதிரி நல்லா உதறி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் இழுக்கும் போது சென்டர் பிளீட்டில் தானாக ஸ்டாப் ஆகிடும். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்க ஃபேப்ரிக் வந்து நீங்கள் ஒரு மடிப்பு மடித்து அதுக்கப்புறம் நீங்கள் கனெக்ட் பண்ணணும். எப்பவுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வெளியில் வர மாதிரி மடிக்கக்கூடாது, உள்ளவே வச்சு தான் நீங்கள் மடிக்கணும். உள்ளே நீங்கள் எவ்வளோ சின்னதாக வேணாலும் மடிச்சுக்கலாம், ஸோ அது ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் ஃபர்ஸ்ட் ப்ளீட்டு தவிர்த்து நீங்கள் வெளியில் வந்ததுன்னா பாக்ஸ் ஃபோல்டிங் வெளியில் வந்து அவுட்புட் வந்துட்டு நீட்டாக வராது, ஒரு மாதிரி நீங்கள் உள்ளே மடித்ததெல்லாம் வெளியில் தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ நான் வந்துட்டு ரெண்டாக மடிச்சிட்டேன் உள் சுத்த. அடுத்து வந்துட்டு நான் இப்போது பல்லு ப்ளீட் எடுத்து என்னோடய ஷோல்டரில் போட்டுக்கிறேன் சப்போர்ட்டுக்கு. பல்லு ப்ளீட் ஃபேப்ரிக் வந்து நீங்கள் லிஃப்ட் பண்ணி கொஞ்சம் டேபிளுக்கு முன்னாடி வர மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து நீங்கள் அப்படியே நீங்கள் போட்டுட்டிங்கன்னா இந்த ஃப்ரண்ட் ப்ளீட் எல்லாமே கொஞ்சம் கலைஞ்சிருக்கும். அது எல்லாமே இந்த மாதிரி நல்லா உதறி விட்டு இது மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக நீட்டாக அரேஞ்ச் பண்ணிவிடுங்க. நீட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நீங்கள் இந்த பாக்ஸுக்கு மேலே மடிப்போ ஒன்று மடிப்போ இல்லையா, அதுக்கு நீங்கள் தேவையான ஃப்ரண்ட் ப்ளீட்டை வெளியில் இழுத்து விட்டுக்கோங்க. விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அளவு இருக்குன்றதையும் செக் பண்ணிக்கோங்க, எவ்வளோ தூரம் நமக்கு வேணுன்றதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அந்த பாக்ஸ் சைஸுக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக இருக்குது இல்லையா ஃப்ரண்ட் ப்ளீட்டு, ஸோ அதையுமே நீங்கள் வந்து ப்ராடாக அரேஞ்ச் பண்ணாமல் ரொம்ப வந்து கொஞ்சம் நெருக்கமாக ரொம்ப க்ளோஸ்டாக நீங்கள் செட் பண்ணணும். செட் பண்ணிவிட்டு உங்கள் கை வச்சு நீங்கள் அந்த ஃபேப்ரிக்கை மடிச்சுட்டு நீட்டாக ஃபோல்ட் பண்ணிட வேண்டியதான். அடுத்து வந்து உங்கள் ரைட் ஹேண்ட் சைடு ஒன் ஃபோல்ட் நீங்கள் பண்ணணும். அதுக்கடுத்து உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்துட்டு டூ ஃபோல்டு நம்ம பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஃபோல்டு வந்து ஜாயிண்ட் ஆகிற மாதிரி பண்ணணும், ரெண்டாவது ஃபோல்டு வந்து அந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸுக்கு மேலே நீங்கள் ப்ளேஸ் பண்ணணும். அடுத்து வந்துட்டு இந்த ஃப்ரண்ட் ப்ளீட் வந்து நம்ம இந்த கார்னர் இருக்கு இல்லையா லாஸ்ட்டு பின்னு அந்த பல்லு ப்ளீட்டில், அதை எடுத்து நீங்கள் பர்ஃபெக்டாக இந்த பாக்ஸ் கார்னருக்கு நீங்கள் செட் பண்ணணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து ஃபைனலாக பாக்ஸ் ஃபோல்டிங் ரொம்ப வந்து நீட்டாக பண்ணணும் அப்படின்னும் போது இந்த வீடியோவை நான் சொல்கிற ஒரு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனும் ரொம்ப நீட்டாக கிளியராக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களாலேயுமே இதை பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபைனலாக வந்துட்டு பாக்ஸ் ஃபோல்டிங் நீட்டாக பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஆஸ் அ பிகினராக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலில் நிறைய மேக்கப் வீடியோஸும் நான் போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அதில் ஏதோ டவுட் இருக்குது, ஏதாச்சும் நீங்கள் கமெண்ட் பண்ணணும், உங்களுக்கு எதாவது லுக் க்ரியேட் பண்ணி காட்டணுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்காக நான் பண்ணி காட்டுவேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ், டூ சப்போர்ட் ஆல்வேஸ் அண்ட் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ், பை பை.